கோவை மதுக்கரை பகுதியில் மக்கள் வசிக்கும் இடத்தில் சுற்றித் திரியக்கூடிய மக்னா யானையை மைக்கை ஊசி செலுத்தி பிடிக்கக்கூடிய பணியில் வனத்துறையினர் 50-க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ் விரமன். பொள்ளாச்சி வனப்பகுதியில் இருந்து வெளியே கோவை மாநகரின் குடியிருப்பு பகுதியில போக்கு காட்டி ஒரு மக்னா யானையை பிடிக்க தற்போது சின்ன தம்பி கும்சி யானையை வரவழைக்கப்பட்டுள்ளது. தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டம் எல்லையான ஒகேனக்கல் தேனிக்கோட்டை பஞ்சபள்ளி பெண்ணாகரம் வனப்பகுதியிலிருந்து ஒற்றை மக்னா யானை வனப்பகுதிக்கு செல்லாமல் விவசாய பகுதிகளை தொடர்ந்து சேதப்படுத்தி வந்தது. தொடர்ந்து யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் இரட்டியும் மீண்டும் மீண்டும் ஊருக்குள் வந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்தியது. இதனை தொடர்ந்து கடந்த 5ஆம் தேதி அந்த மக்னா யானையை கும்சி யானை உதவியுடன் ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டு 6ஆம் தேதி கோவை பொள்ளாச்சி அருகே உள்ள டாப் சிலிப் வனக்கரகத்துக்கு உள்ள வரக்கழியாறு வனப்பகுதி விடப்பட்டது. அந்த யானையை வந்து வனக்கிரியர்கள் தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். 10 நாட்களாக வனப்பகுதிக்குள் சுட்டித் திரும்ப மக்னா யானை சேத்துமலை பகுதிக்கு சென்று நேற்று முன்தினம் முதல் பொள்ளாச்சியிலிருந்து கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டருக்கு மேல் பல்வேறு பகுதிக்கு சுற்றி நேற்று கோவை பாலக்காடு சாலையில் உள்ள மதுக்கரை பகுதிக்கு வந்தது. இந்த மதுக்கரையிலிருந்து குடிமுத்தூர் பி கே புதூர் பகுதியில் உள்ள காலை முதல் இரவு வரை ஒரே பகுதியில் நின்று தொடர்ந்து நேற்று இரவு பி கே புதூர் பகுதியிலிருந்து இடையார்பாளையம் பகுதிக்கு சென்றது. இரவு தோட்டத்தில் உள்ள வாழை மரங்கள் மற்றும் தென்னை மரங்களை சேதப்படுத்தியது. நேற்று இரவு 3 மணி வரை வனத்துறையினர் கண்பார்வையில் இருந்த யானை 3 மணிக்கு மேல் வனத்துறையின் கண்பார்வையிலிருந்து விலகியது. இன்று காலை 6 மணிக்கு மீண்டும் சொல்லப்படும் புட்டிவீக்கி பகுதியில் வனத்துறையின் கண்காணிப்பில் வந்தது. தொடர்ந்து இன்று காலை 6 மணிக்கு முதல் குட்டிவிக்கு பகுதியிலிருந்து நகரின் முக்கிய பகுதியான செல்லபுரம் பகுதி தெலுங்குவளையம் பேரூர் வந்தடைந்தது. பேரூர் எஸ்எம்எஸ் கல்லூரி அருகே தற்போது வந்து யானையை வனத்துறையை கண்காணித்து வருகின்றனர். யானை தோட்டத்துக்கு சமதள பகுதியில் இருப்பதால் யானையை இந்த பகுதியில் வைத்து யானையை ஊசி செலுத்தி பிடிக்க வனத்துறையை திட்டமிட்டுள்ளது. மேலும் மேற்கொண்ட யானையை நகர்ப்பகுதிக்குள் செல்லாமல் ஆபத்தான சூழ்நிலை என்பதால் தற்போது பேரூர் எஸ்எம்எஸ் கல்லூரி அருகே சின்னத்தம்பி என்ற கும்பி யானையை தற்போது வரவைக்கப்பட்டது. பூலம்பட்டி வனத்துறையினர் மற்றும் கோவை வனத்துறையினர் மற்றும் மதுக்கரை வனத்துறையினர் 50-க்கும் மேற்பட்டோர் யானையை 3 குழுக்களாக பிரிந்து கண்காணித்து வருகின்றனர். தற்போது ஓய்வு பெற்ற கால்நடை மருத்துவர் மனோகரன் தலைமையில் 20-க்கும் மேற்பட்டோர் யானை இருக்கும் பகுதிக்கு துப்பாக்கியுடன் மயக்க ஊசி செலுத்த போயிருக்காங்க. அதே வகையில வந்து யானையை வந்து மயக்க ஊசி செலுத்தி பிடித்து அதை நடவடிக்கை எடுப்பதற்காக சின்னத்தம்பியை வரவழைக்கப்பட்டிருக்கு. ஜெயப்பிரகேஷ் சுரேஷ், இப்ப இந்த யானை தொடர்ந்து வனத்துறையுடைய கண்பார்வையில் இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு இடத்துல அதை மீண்டும் டாஸ் பிளிக் கொண்டு போறதுக்கோ அல்லது வேறு வனப்பகுதி கொண்டு செல்வதற்கோ கும்கி யானைகளையும் தயார் நிலையில் வச்சிருக்காங்க. எங்க பிளான் வச்சிருக்காங்க, அவங்க எங்க இருந்து இந்த யானையை கட்டுப்படுத்தி மீண்டும் டாப் பிளிக் பகுதி கொண்டு போறதுக்கோ அல்லது மற்ற இடத்துக்கு கொண்டு போறதுக்கான திட்டம் ஏதாவது வச்சிருக்காங்களா? அவங்க கண்டிப்பாங்க, இப்போ வந்து நம்ம கண்டிப்பாங்க. இப்போ வந்து மக்னா யானையை வந்து இதே பகுதியில் தொடர்ந்து 3 நாட்களாக பயணம் செய்யறதுனால அதனால சோம்பலாகி ஒரு இடத்துல படுத்துருக்கு. அந்த படுத்துட்டு இருக்கிற இடத்துல வந்து 3 குழுக்களாக வனத்துறை கண்காணிச்சுட்டு இருக்காங்க. மயக்க ஊசி செலுத்தி கும்கி சின்னத்தம்பி கும்கி யானையை வரவழைத்து அதை வந்து பிரிச்சு மீண்டும் வந்து டாப்ஸ்லுக்கு கொண்டு போற பணியில தான் முதல் கட்டமா ஈடுபட்டதா சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பணி வந்து அருகில வந்து மாநகர் பகுதி இருக்கிறதுனால இந்த பக்கம் தோட்ட பகுதி இருக்கிறதுனால அதை வந்து செய்யறதுல சவாலா இருக்கு. அதே பகுதியில வந்து மயக்க ஊசி செலுத்தி கிடந்த 1 மணி நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் யானையை பிடிக்கும் வகையில வந்து திட்டமிட்டு இருக்காங்க. ஜெயபிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுரேஷ். முப்புதரில் தஞ்சமடைந்த